அனைவருக்கும் வணக்கம். நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வாத்தி மாஸ்டர் அகாடமி என்ற நம்ம யூடியூப் சேனலை பாருங்க. அரசு போட்டித் தேர்வாளர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள், இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிற இந்த வீடியோ 100வது வீடியோ. நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழையால் வெள்ளிக்கிழமை அன்று மூணாறு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் எத்தனை பேர் இறந்தனர்? இந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் சிக்கியுள்ள நிலையில் இதுவரை 17 பேர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு தேசிய விருது வென்ற நெசவாளரின் பெயர் என்ன? ஆர். கீதா. எந்த பல்கலைக்கழகத்தில் இன்டர்ன்ஷிப் மற்றும் ப்ராஜெக்ட் பயிற்சிகளை இணைய வழியில் மேற்கொள்ளலாம் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது? சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் விபத்துக்குள்ளான விமானத்தின் பெயர் என்ன? ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் எப்போது நடைபெற்றது? இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் 5/7/2020 அன்று நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்வதற்காக ரூபாய் 103 கோடி செலவில் எத்தனை ஆம்புலன்ஸுகள் வழங்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்? 500 ஆம்புலன்ஸுகள். சென்னை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இடையேயான கடல்வழி கண்ணாடி இழை கேபிள் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி எப்போது தொடங்கி வைக்கிறார்? பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வழியாக நாளை இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் சென்னை சேலம் இடையே 8 வழி பசுமை சாலை திட்டம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது? பாரத் மாலா திட்டம். தில்லி தேசிய தூய்மை மையத்தை, அதாவது ராஷ்டிரிய ஸ்வச்சதா கேந்திரா, பிரதமர் நரேந்திர மோடி எப்போது தொடங்கி வைக்கிறார்? 8/8/2020. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? திரு பிரதீப் குமார் ஜோஷி. தற்போது யுபிஎஸ்சி தலைவராக பதவி வகித்து வந்த திரு அரவிந்த் சக்சேனாவின் பதவிக்காலம் முடிவடைவதையொட்டி புதிய தலைவராக திரு பிரதீப் குமார் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் புதிதாக எவ்வளவு வீடுகள் கட்டுவதற்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது? 10.28 லட்சம் வீடுகள். 2021 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. நிகழாண்டில் நடைபெறவிருந்த T20 கிரிக்கெட் போட்டி 2022 எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆஸ்திரேலியா. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு எப்போது நீக்கப்பட்டது? கடந்த ஆகஸ்ட் 5 நீக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக மனோஜ் சின்ஹா எப்போது பதவியேற்றார்? 8/8/2020. தலைமை தணக்கு தணிக்கை அதிகாரியாக சிஏஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? திரு கிரீஷ் சந்திர முர்மு. இதற்கு முன் ஜம்மு காஷ்மீர் மாநில துணைநிலை ஆளுநராக இருந்தவர் யார்? கிரீஷ் சந்திர முர்மு. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரிலிருந்து மகாராஷ்டிரா தலைநகர் மும்பைக்கு நேரடியாக விமான சேவை எப்போது தொடங்க உள்ளது? 10/8/2020 இன்று முதல் நேரடி விமான சேவை வழங்கப்படும் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவை தொடர்ந்து டிக்டாக், விசாட் ஆகிய செயலிகளுக்கு எந்த நாடு தடை விதித்துள்ளது? அமெரிக்கா. பொதுத்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தனது அடிப்படை வட்டி விகிதத்தை எத்தனை சதவிகிதமாக குறைத்துள்ளது? 9.35%. நடப்பு நிகழ்வுகளை நாம் கூடுதலாக சேர்த்திருக்கிற ஒரு பகுதி இன்றைய குறிப்பு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் விமான விபத்து. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம், இந்த விமானம் தனது ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தலைமை விஞ்ஞானி தீபக் சாந்தே உட்பட 17 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் 40 பேர் காயமடைந்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமானத்தில் 10 சிறார்கள் உட்பட 184 பயணிகள், 2 விமானிகள் மற்றும் 5 பணிப்பெண்கள் இருந்ததை ஏர் இந்தியா விமான நிறுவனம் உறுதி செய்துள்ளது. துபாயிலிருந்து கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா நிறுவன விமானம் வெள்ளிக்கிழமை இரவு 7:40 அளவில் தரையிறங்கியது. அப்போது விமானம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்று விபத்துக்குள்ளானது. இன்றைக்கான மற்றொரு குறிப்பு, இலங்கை நாடாளுமன்ற தேர்தல். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் 5/7/2020 அன்று நடைபெற்றது. இலங்கையில் பொதுஜன பெரமுனா கட்சி 3/2 பெருமான்மையுடன் அபார வெற்றி பெற்றுள்ளது. முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சேயின் சகோதரருமான மஹிந்த ராஜபக்சே 4வது முறையாக இலங்கை நாட்டின் பிரதமராக வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 9/8/2020 அன்று பொறுப்பேற்க உள்ளார். 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு கடந்த புதன்கிழமை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான SLPP கட்சி 145 தொகுதிகளை வென்றது. மேலும் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து அந்த கட்சி 150 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த தேர்தல் வெற்றியை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சே 4வது முறையாக இலங்கை பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார்.
தினசரி நடப்பு நிகழ்வுகள் நம்ம கூடுதலாக பார்த்துட்டு வர ஒரு பகுதி. இன்றைய செய்தித்தாள்களை புரட்டும் போது நம் கண்ணில் பட்ட சில தலைவர்கள். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, கேரள மாநில முதல்வர் திரு பினராயி விஜயன், தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி விஜயகுமார், மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பேயோ, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கீதா மிட்டல். இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் நிறைவேறுகிறது. நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வாத்தி மாஸ்டர் அகாடமின்னு நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.